போர் உக்கிரமடைய போகின்றது. ஆனால் இனி பரப்புகள் மாறப்போகின்றது. அதாவது நேட்டோ இதுக்கு களமிறங்க போகிறார்கள். போது மெல்ல மெல்ல வருகின்ற தகவல்களை பார்க்கும் போது அவர்கள் இது தொடர்பாக சீரியஸாக கதைத்திருக்கின்றார்கள், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முற்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது. உக்ரைன் அதிபர் வந்து எல்லா கட்சிகளையும் கூட்டி இது தொடர்பாக கதைத்திருக்கின்றார். அப்ப பல கட்சிகள் இதை மௌனமாக இதை இரகசியமாக வைத்த போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து வெளியில் சொல்லியிருக்கிறார்கள் ஊடகத்துக்கு. அப்போது பல விடயங்கள் ஆராயப்பட்டதாகவும் ரஷ்யா வந்து ஒடிசா பகுதி அல்லது கிவ்வை நோக்கி மூவ் பண்ணினால் பிரான்ஸ் படையினர் எந்தவித தடையுமின்றி உள்ளே நுழைவதற்கான அனுமதியை தாங்கள் வழங்கப் போவதாகவும், இப்ப ரஷ்யா ஒடிசாவையோ அல்லது கிவ்வை நோக்கி நகரும் போது நேட்டோ களம் இறங்குமாக இருந்தால் ஒரு மூன்றாவது உலக போராக தான் இது வந்து நிற்கும். இந்த இடத்தில் தான் சேர்பிய அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார், ஐரோப்பிய ஒன்றியம் வந்து மிக அதிக அளவிலான ஒரு மிலிட்டரைசேஷனை செய்து கொண்டிருக்கிறது என்றும், கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு மிகப்பெரிய போருக்கு அவர்கள் தயாராகிக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். 1991 ரஷ்யா விழுந்ததும் நேட்டோ கலைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர் கூறினார்தான். நேட்டோ எதற்காக உருவாகியது? நேட்டோ உருவாகியது வந்து இந்த பனிப்போர் காலத்தில் ரஷ்யாவை எதிர்கொள்வதற்கு. இப்போது ரஷ்யா உடைந்து விட்டது, எனவே இந்த நேட்டோ தேவையில்லை என்று அன்று கலைத்திருந்தால் தற்போது இந்த நிலைமை வந்திருக்காது. இது இல்லாமல் போய் இந்த மனிதகுலம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் பல அரசியல்வாதிகள் தங்கள் அதிகாரத்தை இழந்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு துன்பமாக இருந்தாலும் இந்த மனிதகுலம் பிழைப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களின் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனாஜனி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கங்கள். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது போர் மீண்டும் ஒரு உக்கிரம் அடைவதற்கான நிலைமைகள் காணப்படுவதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள், சமீப காலங்களில் நடந்த போரின் பொழுது நிறைய படக்கலன்கள் பயன்படுத்தப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்னதாக மந்த நிலை இருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். ஆனால் மீண்டும் இந்த போர் விரிவடைவதற்கான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்றதை கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மக்ரான் அவர்கள் கூட படை அனுப்புவது தொடர்பாக பேசிய விடயங்கள், அதனைத் தொடர்ந்து புட்டின் அவர்கள் அச்சுறுத்தல் விட்டதாகவும் படைகள் வந்தால் நிச்சயமாக அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும் என்று கூறியிருக்கின்ற இந்த நேரத்தில் பிரித்தானியா கிட்டத்தட்ட 10,000 ட்ரோன்ஸ் ஆளில்லா விமானங்களும் யுக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் பேச தொடங்கியிருக்கிறார்கள். முதலில் இந்த போர் விரிவடையும் என்று எதிர்பார்க்கிறீர்களா அல்லது பேச்சுவார்த்தையினூடாக இது மெதுமெதுவாக? முதலில் போர் வந்து மிக உக்கிரமாக இடம்பெற்று கொண்டிருந்தது. உக்ரைன் தான், உக்ரைன் அதாவது இவர்களின் முற்றுமுழுதான படைக்கல தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை உதவிகளுடன் உக்ரைன் கடூரமாகத்தான் தாக்கியது. ஆனால் கடந்த வருடம் அதாவது 2023 அதாவது சமர் பகுதியிலாவது இவர்கள் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தாலும் அது நடக்கவில்லை என்ற நிலையில் தற்போது உக்ரைன் அதாவது தற்போது இந்த அர்டிகா பகுதியில் ரஷ்யாவின் முன்னகர்வு வந்து இவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கிறது. உக்ரைன் முற்றுமுழுதாக வீழ்ச்சி அடையக்கூடிய நிலை அது வரப்போகின்றது என்றும், அதற்குரிய காரணம் வந்து இஸ்ரேல் இங்காலே ஒரு போரை ஆரம்பித்ததும் அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க வேண்டிய நிலை வந்ததும் ஒரு காரணம். இப்ப இந்த நிலையில் தான் அப்போது நீங்கள் கேட்டது போல போர் உக்கிரமடைய போகின்றது. ஆனால் இனி பரப்புகள் மாறப்போகின்றது. அதாவது நேட்டோ இதுக்கு களமிறங்க போகிறார்கள். நாங்கள் முதலில் இது பிரான்சின் அதிபர் இமானுவேல் மக்ரோன் சொன்ன போது பல நேட்டோ நாடுகள் அதை இது மறுத்திருந்தன, அமெரிக்காவும் மறுத்திருந்தது, நேட்டோ களமிறங்காது என்று கூறப்பட்டாலும் இப்போது மெல்ல மெல்ல வருகின்ற தகவல்களை பார்க்கும் போது
அவர்கள் இது தொடர்பாக சீரியஸாக கதைத்திருக்கின்றார்கள், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முற்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது. தற்போது இந்த வாரம் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உக்ரைன் அதிபர் வந்து எல்லா கட்சிகளையும் கூட்டி இது தொடர்பாக கதைத்திருக்கின்றார். அப்ப பல கட்சிகள் இதை மௌனமாக இதை இரகசியமாக வைத்த போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து வெளியில் சொல்லியிருக்கிறார்கள் ஊடகத்துக்கு. அப்போது பல விடயங்கள் ஆராயப்பட்டதாகவும் ரஷ்யா வந்து ஒடிசா பகுதி அல்லது கிவ்வை நோக்கி மூவ் பண்ணினால் பிரான்ஸ் படையினர் எந்தவித தடையுமின்றி உள்ளே நுழைவதற்கான அனுமதியை தாங்கள் வழங்கப் போவதாகவும் அதற்கு அது தொடர்பாகத்தான் கலந்துரையாடப்பட்டது. இப்ப பிரான்ஸ் படையினர் போவார்கள் என்று சொன்னால் அது பிரான்சுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதலாகத்தான் மாறும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவ்வாறு அந்த நிலைமை இல்லாவிட்டாலும் தற்போதைய உக்ரைனின் இந்த மந்தமான நிலையை போக்குவதற்கு பிரான்சின் சிறப்பு படையணியை நேரடியாக உள்ளே நுழைவதற்குரிய அனுமதியை வழங்குவது தொடர்பாகவும் அங்கு ஆராயப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்ப ஒடிசா பகுதியை ரஷ்யா கைப்பற்றுமாக இருந்தால் அல்லது கிபை நோக்கி நகருமாக இருந்தால் இவர்கள் உள்நுழைவதற்கான சாத்தியங்கள் இருப்பது தெளிவாக தெரிகின்றது. ஏற்கனவே தாக்குதல் நடந்திருப்பதாக பாரிய தாக்குதல் நடந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் போர் இன்னும் உக்கிரமடைய போகின்றதா? உண்மைதான். ஆனால் ரஷ்ய தரப்பு தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் ஒடிசா பகுதியை அல்லது கீவ் தலைநகரை கைப்பற்றுவதை கூட தங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலையைத்தான் கூறியிருக்கிறார்கள். தாங்கள் அதை அதுவரையில் நகருவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்ப இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இவர்கள் ரஷ்யாவின் உள்ளக பகுதிகளில் தாக்குதலை நடத்துவதால் அவர்கள் தங்கள் நிலைகளை விஸ்தரித்துக் கொண்டு வருகின்ற ஒரு நிலையாகத்தான் காணப்படுகின்றது. இப்போ இந்த ரஷ்யா மூவ் ரஷ்யா தன்ற நிலையிலிருந்து இறங்காது போலதான் தெரிகின்றது. இப்ப ரஷ்யா ஒடிசாவையோ அல்லது கிப்பை நோக்கி நகரும் போது நேட்டோ களம் இறங்குமாக இருந்தால் ஒரு மூன்றாவது உலக போராக தான் இது வந்து நிற்கும். போரின் நிலைமை மாறி மாறி வந்து கொண்டிருந்ததை கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். ஆனால் 2 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் மேற்கத்திய நாடுகளும் களைத்து விட்டது, அதாவது படைக்கலன்களை வழங்கி களைத்து விட்டது, பண உதவி வழங்கி களைத்து விட்டது. சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருந்த விடயங்களும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இரண்டு பகுதியும் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்ற சமீபத்தில் செலன்ஸ்கி அவர்கள் யுக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் டர்க்கியினுடைய அதிபரை சந்தித்த விடயத்தை பார்த்திருக்கிறோம். நேற்று கிரீஸ் பிரதமரை கூட செலன்ஸ்கி அவர்கள் சந்தித்திருக்கின்றார். அப்படி என்றால் இங்கே பேச்சுவார்த்தை என்னென்றால் உக்ரைனை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் CNN என்ற தகவல்களின் அடிப்படையில் உக்ரைன் வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள் கூட நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலை. இவர்கள் ஆயுதங்களோ அல்லது படைக்கல உதவிகளோ வழங்காது விட்டார். அவ்வாறு வழங்கினாலும் அவர்களும் இப்போது சமர் புரிவதற்குரிய ஆட்பலம் கூட குறைவாகத்தான் இருக்கிறது. எனவேதான் நேட்டோ படையினர் அங்கு போக வேண்டும் என்ற ஒரு நிலையை இப்போது இவர்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை நாடு அதில் உதவுமோ தெரியாது. இப்ப இந்த நிலையில் தான் இப்ப திருக்கி வரும் அதாவது பேச்சுவார்த்தை மூலம் இந்த ஒரு தீர்வை எட்டுவதற்கு. ஆனால் இவர்கள் பேச்சுவார்த்தை என்று போகும்போது ரஷ்யாவை பொறுத்தவரையில் இப்போது கைப்பற்றப்பட்ட இடங்களில் இருந்து எந்த விதமான பின்வாங்களுக்கும் அவர்கள் தயாராக இல்லை. அப்ப இவர்கள் அவ்வளவு நிலத்தையும் இழந்து அதுக்கு அப்பால் வந்து நேட்டோவில் இணைவதில்லை என்ற கோரிக்கையை ஏற்று அதற்கு அப்பால் வந்து டிமிலிட்டரைசேஷன் என்று சொன்னால் இவர்கள் இந்த நாட்டுடனும் படைத்துறை உடன்பாடுகளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஏற்கனவே பிரான்ஸாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், இவர்கள் உக்ரைனுடன் ஒரு படைத்துறை உடன்பாடுகளை அதாவது பாதுகாப்பு உடன்பாடுகளை அவசர அவசரமாக இந்த அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து அவசர அவசரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வாறு ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் போனாலும் இந்த படைத்துறை உடன்பாடுகளை வைத்துக் கொண்டு அவர்களை இண்டெட்டலாம் என்ற ஒரு 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 நடவடிக்கையாகத்தான் அதனை பார்க்கலாம். பலர் இவ்வாறு முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா என்பது தெரியவில்லை. இந்த இடத்தில் தான் சேர்பிய அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார், ஐரோப்பிய ஒன்றியம் வந்து மிக அதிக அளவிலான ஒரு மிலிட்டரைசேஷனை செய்து கொண்டிருக்கிறது என்றும் கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு மிகப்பெரிய போருக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அப்ப இவர்களை பொறுத்தவரையில் என்னென்றால் இவர்கள் ரஷ்யாவை எவ்வாறாகினும் இந்த அடித்து ரஷ்யாவின் பலத்தை உடைத்து விட வேண்டும்
என்ற ஒரு ஒரே ஒரு நோக்கத்துடன் முற்று முழுதான படை பலத்தையும் அங்கை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். நிச்சயமா பலவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் பல நாடுகள் சேர்ந்து யுக்ரைனுக்கு ஆதரவை வழங்கி இந்த போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சில வேளைகளில் இவர்களுடைய அந்த அணுகுமுறையில் ஒரு வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். ஏனென்றால் அந்த கருங்கடலில் இரண்டு கப்பல்கள் தாழ்ந்த விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நேற்று கூட இன்னும் ஒரு அந்த கண்காணிக்கும் கப்பல் ஒன்றை ஆளில்லா விமானத்தினூடாக 8 ரஷ்யர்கள் இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அப்போ இந்த கருங்கடல் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் தாக்குதல் தொடர்ந்து பிரித்தானியாவும் கூட ட்ரோன்ஸ் வழங்கி இருக்கின்றது. அமெரிக்காவும் நிச்சயமாக மேலதிகமான படைக்கலன்கள் கொடுத்திருப்பார்கள். இது புட்டின் அவர்களுக்கு தலையடியை கொடுக்குமா? அவர்களுக்கும் கடுமையான தலையீடுதான் இதனை எதிர்கொள்வது என்பது. இப்ப 1000-10000 ட்ரோன்ஸ் கனடா கூட 800 ட்ரோன்ஸை வழங்கியிருக்கிறது. அந்த 800-ஐயும் சுட்டு வீழ்த்த வேண்டும். அப்ப அதற்குரிய ஆயுத வளங்கள், அப்ப அவர்கள் சிலவற்றை என்னவென்றால் ஏவுகணைகளை பயன்படுத்துவதில்லை, சிலவற்றை விட்டு விடுகிறார்கள். அடித்தாலும் பிரச்சனை இல்லை, அதனை திருப்ப செய்து கொள்ளலாம் என்று. ஏனென்றால் இந்த போரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஷ்யாவும் கன இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அவர்கள் இதனை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ இந்த தங்கட இழப்புடன் ஒப்பிடும் போது மேற்குலோகத்தின் இழப்பை பார்க்கிறார்கள். இப்போ அவர்களின் கருத்தின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் வந்து 3 பேட்ரியாட் ஏவுகணைகளை தாக்கி அளித்திருக்கிறார்கள். இப்ப பேட்ரியாட் ஏவுகணைகளின் விலை வந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் ஒரு 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 தொகுதி இந்த விலை. இவங்கட கப்பல்கின்ற விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் அப்படித்தான் வரும். பெரிய பிரைஸும் இல்லை. இப்ப அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கடல் பகுதி தாக்குதலுக்கும் அவங்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. அப்ப இஸ்ரேல்ல அப்ப சுற்றி வளைச்சு அந்த அப்ப இவர்கள் எவ்வளவு சேதத்தை அங்கு செய்ய ஏற்படுத்துகிறார்களோ அதே சேதத்தை அவங்கள் மற்ற வளமாக இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சனிக்கிழமை குதிஸ் அமைப்பு ஒரு அறிவித்தலை விட்டுருக்கும்போது அமெரிக்காவின் டிஸ்ட்ரோயர் கப்பலை நோக்கி 37 ட்ரோன்களை ஏவி இருக்கிறார்கள். 37 ட்ரோன்களையும் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் டபுள் மடங்கான ஏவுகணைகள் தேவை. ஒரு ஏவுகணை $2 மில்லியன். அப்ப இவர்கள் எவ்வளவு ட்ரோன்களை அங்கு அனுப்புகிறார்களோ அதே ட்ரோன்களை அவர்கள் இங்கே ஹமாஸிடமும் ஹிஸ்புல்லாக்களிடமும் ஹதீஸ் அமைப்புடனும் கொடுக்கின்றார்கள். அப்ப அதே சமயம் ஈரானிடம் வாங்குகின்ற ட்ரோன்களின் ஊடாக உக்ரைனையும் தாக்குகிறார். போர் மெல்ல மெல்ல ஒவ்வொரு பகுதியாக விரிவடைந்து கொண்டுதான் செல்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் ரஷ்யாவும் கடுமையான இழப்பை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. நான் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்ப ஒரு கப்பலின் இழப்புன்ற பொருளாதாரத்தையும் இவர்கள் அதுக்கு அந்த போரால் இவர்களின் அழிவு அழிகின்ற பொருளாதாரத்தையும் அவங்க சீர்தூக்கி பார்க்கிறாங்க. இப்ப இந்த போரை இழுத்து கொண்டு போகும்போது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பல நாடுகள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அதிலும் கூடுதலாக பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடு. இப்ப வோடஃபோன் வந்து ஜெர்மன் பிரான்ச் வந்து முற்று முழுதாக எல்லாரையும் வேலையிலிருந்து நீக்கி இருக்கின்றது. இப்ப ஜெர்மன் வந்து கூடுதலான ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடி இப்ப இதனை எவ்வளவு காலம் இவர்களால் தாக்கு பிடிக்க முடியும் என்பது பிரச்சனை. எனவேதான் இவர்கள் அவசரப்படுகிறார்கள் இப்போது நேட்டோ படையினரை இறக்க வேண்டும் என்று சொல்லி. ஒன்றில் ஏனென்று சொன்னால் இந்த பொருளாதார சுமையை இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு சுமக்க முடியாது. ஏனால் ஒரு போர் வந்து இவர்கள் நினைத்திருந்தார்கள் போர் உடனடியாக முடிந்துவிடும், தாங்கள் கொடுப்பதை கொடுத்து ரஷ்யாவை பலவீனப்படுத்தி விட்டால் போர் உடனடியாக முடிந்துவிடும். எனவேதான் CNN ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா வந்து 2022 இறுதி பகுதியில் ரஷ்யா ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்தும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது என்று சொல்லியும் ரஷ்யாவின் அணு ஆயுத நகர்வுகளை உன்னிப்பாக கவனிக்குமாறு தங்கள் புலனாய்வுத்துறையை முடுக்கி விட்டிருந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதனை பாவிக்கவில்லை. தமது கன்வென்ஷனல் சாதாரண ஆயுதங்களால் தான் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மறு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் கூறுகள் நிறைவாக நேட்டோ படையை இறக்குவதற்கு யோசிக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் இந்த போர் ஆரம்பித்ததின் ஒரு முக்கிய காரணம் வேறு காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் கூறியது போல் அவரை பலவீனப்படுத்துவது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் யுக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது என்று ஒரு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்த நேரத்தில் அந்த போர் ஆரம்பித்த பின்பு ஸ்வீடன் ஃபின்லாந்து நேட்டோவில் இணைப்பதற்கான விண்ணப்பத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஸ்வீடன் இணைந்து விட்டார்கள். ஸ்வீடன் ரஷ்யாவுடைய எல்லையோடு இருப்பவர்கள். இப்போ நேட்டோ படையை இறக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்தில்
ஸ்வீடனை வெகு விரைவாக நேட்டோ அமைப்பில் இணைத்தவுடன் மேலதிகமாக இது தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸ்வீடன் பகுதியில் இருந்து கூட தாக்குதலை மேற்கொள்ளலாம். அவ்வாறு தாக்குதல் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மைதான், இவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை சீண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கியூபாவில் கொண்டு போய் ஏவுகணையை வைத்தவுடன் இவர்கள் பொங்கி எழுந்தார்கள் எல்லையில். ஆனால் அவர்களின் எல்லையில் இவர்கள் கொண்டு போய் ஏவுகணைகளை பொருத்துவதை வந்து அதனை ஒரு ஜனநாயகமாக பார்க்கிறார்கள். அதுதான் இந்த பிரச்சனை. அதனை இதனை இல்லாத செய்வதற்குத்தான் ரஷ்யாவின் இந்த ரஷ்யாவின் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. இலோன் மோஸ்கோ ஒன்றை கூறியிருந்தார், அதாவது டெஸ்லாவின் ட்விட்டர் தளத்தின்ட உரிமையாளர். அதாவது 1991 ரஷ்யா விழுந்தது நேட்டோ கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் கூறினார்தான் என்ன, நேட்டோ எதற்காக உருவாகியது? நேட்டோ உருவாகியது வந்து இந்த பனிப்போர் காலத்தில் ரஷ்யாவை எதிர்கொள்வதற்கு. இப்போது ரஷ்யா உடைந்து விட்டது, எனவே இந்த நேட்டோ தேவையில்லை என்று அன்று கலைத்திருந்தால் தற்போது இந்த நிலைமை வந்திருக்காது என்பதுதான் அவரின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் இவர் அவருக்கு தெரியவில்லை, அவர்கள் ரஷ்யா விழுந்தாலும் முற்றுமுழுதாக அழித்து அந்த நாட்டை கைப்பற்றி அங்கிருக்கிற வளங்களை அள்ளிக்கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டம் என்பதை இவருக்கு தெரிந்திருந்தாலும் ஆனால் அவர் அந்த கருத்தை கொண்டே கூறியிருக்கிறார். இப்போ ஸ்வீடன் இந்த சனிக்கிழமை ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறது, தாங்கள் நேட்டோவில் இணைந்த பிற்பாடு தங்கள் பாதுகாப்புக்கு இன்னும் கூடுதலான அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்று. அப்ப நீங்கள் இணைந்ததே உங்கள் பாதுகாப்புக்கு பலமாக இருக்கும் என்று சொல்லித்தான் நீங்கள் இணைந்த நீங்கள். அப்ப இன்னும் பலமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். அவர் சொல்லிவிட்டார், ரஷ்யாவை பொறுத்தவரை ஒன்றை கூறியிருக்கிறார்கள், தாங்கள் நேட்டோ வருவாக இருந்தால் நேட்டோ என்ன ஆயுதத்தை பயன்படுத்துமோ அதே ஆயுதத்தை தாங்களும் பயன்படுத்தும், நேற்று அணுக்குண்டை பயன்படுத்தினால் நாங்களும் அணுக்குண்டை பயன்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். உக்ரைனில் அவர்கள் அணுக்குண்டை பயன்படுத்தவில்லை என்னும் போது எல்லாவற்றையும் அவர்கள் வேற ஏதோ தேவைக்காக வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து சந்திரனில் அணு ஆயுதத்தை வைப்பதற்குரிய திட்டத்தை திட்டிக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. நீங்கள் அப்படி கூறுகின்ற நேரத்தில் இப்ப அணு ஆயுதம் பாவிக்கப்பட்டால் சீனாவுடைய நிலப்பாடுவாறு இருக்க போன்ற சீனா பார்த்துக் கொண்டிருக்க போவதில்லை இல்லையா? உண்மைதான், சீனா வந்து சீனா ரஷ்யா ஈரான் வடகொரியா என்பது ஒரு கூட்டணியாக போய்விட்டது. இவர்கள் இங்காலே ஒரு கூட்டணி. அப்ப இந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா வடகொரியாவோ சீனாவோ ரஷ்யாவோ அணு ஆயுத நாடுகளாக தான் இருக்கின்றன. இவர்களின் பக்கமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அப்ப ரஷ்யாவின் அணு ஆயுதங்கள் இப்ப இவர்கள்ட மேக்சிமமான இவர்கள்ட பவர்ஃபுல் ஏவுகணையாக பேட்ரியாட் இருந்தது, தடுப்பு ஏவுகணை. ஆனால் அதையும் இப்போது தாக்கி அளிக்கிறார்கள், அதனால் முடியவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அப்ப சேதம் வந்து இப்ப ரஷ்யாவும் அழியும், ஆனால் இவர்களும் தப்பி பிழைக்க முடியாது. அப்ப அதைத்தான் இந்த போர் ஆரம்பித்த போது புட்டின் அவர்கள் ஒன்றை கூறியிருந்தார், அணு ஆயுத போர் ஏற்படும் ஆனால் யாரும் வெல்ல போவதில்லை. அப்ப இந்த நிலையை நோக்கி போக போகிறார்களா என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். அப்ப இதில் ஒன்றை அண்மையில் இந்த ரஷ்யாவில் இருந்து எழுதிய ஒரு ஆய்வாளரின் கருத்தின்படி அவர் கூறியிருந்தார், அட்லாண்டிக்கின் இரண்டு பகுதிகளுக்கும் உள்ள மிகப்பெரிய கூட்டணி, அதாவது அதுதான், அதாவது நேட்டோ தான் உலகத்திலேயே மிகப்பெரிய இராணுவ கூட்டணி. அதை அந்த அந்த அளவு ஒரு பலம் மிக்க கூட்டணி உலகத்திலெங்கும் இல்லை. அந்த கூட்டணியால் வெல்ல முடியாம போய்விட்டது 2 வருட போரை. அப்ப இப்போது அதை ஈடு செய்வதற்கு இவர்கள் தாங்கள் இறங்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களின் கணிப்புகள் அனைத்தும் தவறாகித்தான் போயிருக்கின்றது. ரஷ்யாவின் பொருளாதாரம் விழும் என்றார்கள், ரஷ்யா பிச்சை எடுக்கும் என்றார்கள், வாஷிங் மிஷின்ல இருந்து ரஷ்யாண்ட எரிகணைகள் ஒரு மாதத்துக்கு காணும் என்று சொன்னார்கள். அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஒரு ஒரு ஆய்வாளர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் கூறும் கணிப்புகளும் தரவுகளும் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் மேற்குலக ஆய்வாளர்கள் கூறிய கருத்துக்களை அவர் அடுக்கி கொண்டு போறார் இந்த 2வது வருஷத்தின் முடிவில். அதாவது அவர் சொல்றார், ரஷ்யாவின் ஏவுகணைகள் 1 மாதம் காணும் என்றார்கள், இல்ல எரிகணைகள் 1 மாதம் காணும் என்றார்கள், ஏவுகணைகள் 10 நாள் தான் காணும் என்றார்கள், ஏவுகணைகளுக்கு சிப்ஸ் இல்லை என்று சொல்லி வாஷிங் மிஷின்ல கலட்டுறது என்று சொன்னார்கள். ஆனால் 2 வருடம் அவர்கள் நின்று பிடிக்கிறார்கள். அப்ப இது எங்க பிரச்சனை என்று சொன்னால், அப்ப இதை இப்ப இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு படைத்துறை கூட்டணி வந்து இந்த தோல்வியை கடைசிகளையும் ஏற்றுக்கொள்ளாது. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது ரஷ்யா ஐரோப்பா மீது படையெடுக்க போகிறது என்ற ஒரு புரளி கிளப்பப்பட்டிருக்கு. அப்ப இந்த புரளியை நம்பி வேற ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாடு அவசரப்பட்டு தாக்கினால் இது ஒரு மிகப்பெரிய போராக முடியும்.
அப்ப இதொரு அணுவாயுத போரை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. அவர் ஒன்றை கூறுகிறார் என்னென்றால், இதை இது இல்லாமல் போய் இந்த மனிதகுலம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், பல அரசியல்வாதிகள் தங்கள் அதிகாரத்தை இழந்தார்கள் என்று சொன்னால், அது அவர்களுக்கு துன்பமாக இருந்தாலும் இந்த மனிதகுலம் பிழைப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தும். ரஷ்யா தொடர்பாக தப்பாக கணக்கு போட்டு விட்டார்கள் இந்த மேற்கத்திய உலகம் என்பதுதான் இந்த போரினுடைய நீடிப்பு விடயத்தை எல்லோருக்கும் கூறுகின்றது. அதேபோல் அணு ஆயுதத்தை பாவிக்க மாட்டார் என்று அவர்கள் தப்பாக கணக்கு போடக்கூடாது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பாக சமகால நிலைமைகளை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த வாரம் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.